நெல்லை அரசு அருங்காட்சியகம் மற்றும் வரலாற்று பண்பாட்டு கள ஆய்வு மையம் சார்பில் மாநில அளவிலான தொல்லியல் முழுநாள் பயிலரங்கு அருங்காட்சியகத்தில் வைத்து நடைபெற்றது. பயிலரங்கத்திற்கு நெல்லை மண்டல தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் கா போ ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். பொதிகை தமிழ் சங்க தலைவர் தமிழ் செம்மல் கவிஞர் பேரா சிறப்புரையாற்றினார். அரசு அருங்காட்சியக மாவட்ட காப்பாற்றியர் சிவசத்தியவள்ளி கருத்தரங்க தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து மூன்று அமர்வுகள் நடைபெற்றது. முதல் அமர்வுக்கு கள்ளிக்குளம் தட்சிணமார நாடார் சங்க கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கலைச்செல்வி தலைமையேற்றார். இதில் தென்காசி மாவட்ட தொல்லியல் எச்சங்கள் என்ற தலைப்பில் குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கல்யாணி உரையாற்றினார். இரண்டாம் அமர்வுக்கு பாளையங்கோட்டை சாராள் தக்கர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் வளர்மதி தலைமை தாங்கினார். இதில் திருநெல்வேலி மாவட்ட தொல்லியல் எச்சங்கள் என்ற தலைப்பில் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் ஜோசப் ராஜ் உரையாற்றினார். மூன்றாம் அமர்வுக்கு திருநெல்வேலி வரலாற்று பண்பாட்டு கள ஆய்வு மைய ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் தலைமை தாங்கினார். இதில் தூத்துக்குடி மாவட்ட தொல்லியல் எச்சங்கள் என்ற தலைப்பில் விருதுநகர் வன்னிய பெருமாள் கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் மனோரஞ்சிதமணி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாட்டு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அருங்காட்சியக மாவட்ட காப்பாற்றியர் சிவசத்தியவள்ளி சிறப்பாக செய்திருந்தார். திருநெல்வேலியில் இன்று திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் திருநெல்வேலி வரலாற்று பண்பாட்டு கள ஆய்வு மையம் இணைந்து ஒரு மாநில அளவிலான தொல்லியல் எச்சங்கள் என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் நடத்துகிறோம். இந்த கருத்தரங்கத்தின் நோக்கமானது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மூன்று இணைந்த மாவட்டங்களிலுடைய வரலாற்று தொல்லியல் சின்னங்கள் வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொல்லியல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கிலே இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம வடநாட்டில் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரா அஜந்தா தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஒரு பாரம்பரிய சின்னங்களை சொல்லுவோம். அதுக்கு இணையான சின்னங்கள் கலையை பறைசாற்றக்கூடிய சின்னங்கள் வந்து இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் நிறையவே இருக்குது. ஆக இதை பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு தெரியணும். அவர்களும் தங்களுடைய ஊரின் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும். யுனெஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச ஒரு பாரம்பரிய நிறுவனத்திலிருந்து திருநெல்வேலியில் உள்ள நினைவு சின்னங்கள் எல்லாமே வந்து ஒரு தேசிய அளவிலே இல்லை சர்வதேச அளவிலே ஒரு நினைவு சின்னங்களாக ஆக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த கருத்தரங்கத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே மாணவ செல்வங்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். திருநெல்வேலியை சுற்று வட்டாரத்தில் பார்த்து கொண்டால் மூணாம் ஆறாம் நூற்றாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டு வரை பல்வேறு நினைவு சின்னங்கள் கோவில்கள் கல்வெட்டுக்கள் சமண பௌத்த கல்லூரிகள் நிறையவே இருக்கின்றது. இதை மாணவ செல்வங்கள் நிறைய பேருக்கு பார்க்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இது அனைத்தும் மக்களுக்கு பொதுமக்களாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். நம்மளுடைய தொன்மை கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம கலைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நம்மளுடைய வரலாற்றை தொன்மை உள்ளூர் வரலாற்றை பண்பாட்டை கலாச்சாரத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்திலே வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.